கல்வி ரொம்ப முக்கியம் கத்துக்கிற இடம் முக்கியம் வணக்கம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்ற பாட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் தட் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேஜராக எதுக்காக இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் எடுத்துங்க ஸோ ஒன் எயிட்டி சிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ஸ் ரிசீபபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சாப்டர் அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து சம் மீனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே ஸோ அதை ஜென்ரலாக நீங்கள் படித்து பார்த்துங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அவுட் ஸ்டாண்டிங் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து பொருள் வாங்கியிருப்போம் பொருள் கொடுத்துருப்போம் போத் ரெண்டுமே இருக்கும் நம்மக்கிட்ட நம்ம ரிசீபிளும் பண்ணுவோம் பேயபிளும் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கேஷாகவே கொடுத்து வாங்க முடியாது அப்போ கண்டிப்பாக என்ன ஆகணும் ஒன்று நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கணும் இல்லை கடனுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அந்த ஒரு நாலேஜ்க்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் ஸோ அதை எப்படி சார் பண்ணலாம் அதுக்கு ஒரு சாப்டர் தனியாக கொடுத்துருக்காங்க ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிசீவபிள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சாப்டர் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட்டில் ஒருத்தருக்கு பொருள் கொடுத்துருக்கோம் இல்லை கிரெடிட்டில் பொருள் வாங்கியிருக்கோம் ரெண்டுமே ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வாங்கும்போதும் கொடுக்கும்போதும் ஒருத்தர கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கலாம் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர்னால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது மறந்துடுவோம் ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமில் என்ட்ரி போடுவாங்க நான் இவர்கிட்டருந்து வாங்கும்போது எவ்வளோ நாள் எனக்கு கிரெடிட் அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டுருவாங்க நம்ம யார்கிட்டேருந்து வாங்கும்போதோ இல்லை நமக்கு யார்கிட்ட வாங்குகிறோமோ யாராக இருந்தாலும் சரி என்ட்ரி போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பில்ஸ் ரிசீவபுள் அண்ட் பேயபிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பியூர்லி அவுட்ஸ்டாண்டிங் தான் இது எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போதோ இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் இந்த மல்லிக்காரெலாம் எழுதி வச்சு நோட் பண்ணி வைப்பாங்க ஒரு நோட் புக்குன்னு அதே தான் இது நம்ம க்ளியராக வந்து ஒரு சாப்டர் வைஸாக என்ட்ரி போட்டு செக் பண்ணி வைக்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வரதுமே கிடையாது ஸோ இதான் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் ரிசீவபுல் அண்ட் பேயபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பார்ட் கொடுத்துருக்காங்க அந்த நாலு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் எடுத்துங்க ஒன் எயிட் நைனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலு இது கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்புறம் அட்வான்ஸு அண்ட் தென் ஆன் அக்கௌண்ட் நாலு கொடுத்துருக்காங்க ஸோ நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு ஏதாவது பொருள் வாங்குகிறோம் ஏதாவது ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறது பொருள் வாங்குறதும் கிடையாது ஈவன் வந்து ஒரு ஷோரூம் போகிறீங்க பைக் சர்வீஸ் தரீங்க எதுனாலும் சரி உங்களுக்கு கொடுத்துட்டு முடிச்சுட்டு வரும்போது ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் இந்த பில் கொண்டு வந்து காமிங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறாங்க உடனே அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணுறது பேர் தான் நெஃப்ர நியூ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரிசீவபிளுக்கும் பாசிபிள் பேபிளுக்கும் ரெண்டுத்துக்கும் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் ஆன் அக்கௌண்ட் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ உங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் எடுத்துங்க ஸோ ஒன் எயிட்டி செவனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன் ஒன் நைன் டூ தௌசண்ட் சிக்ஸ் கம்பெனி மேட் பிரிண்டர் சேல்ஸ் டூ மிஸ்டர் ரகுராம் ரகுராம் ஒர்த் ரூபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஒர்த் ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட்னா அவங்க மல்டிபிள் பண்ணி சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் எஃப்என் பிரிண்டர் த்ரீ நம்பர்ஸ் அட் ருபீஸ் டென் தௌசண்ட் ஈச் தேர்ட்டி தௌசண்ட் இன்ட்டு த்ரீ போடுறாதிங்க தப்பு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரகுராம்கிட்ட இருந்து உங்கள் ரகுராம்க்கு விற்றுக்காங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் சேல்ஸ்னு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இது சேல்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு இது சேல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஓகே சரி இப்போ இது கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் மெயின் லொக்கேஷன் அப்படின்னு போட்டுட்டு அலோ இந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ டேஸுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இவ்வளோ டேஸுன்னு சொல்லி க்ரெடிட்னு ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா இந்த பார்ட்டு தான் இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஃபிஃப்டி டேஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க எல்லா அசம்லையும் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிஃப்டி டேஸும் கிரெடிட்டும் கொடுத்து சேல்ஸ் கொடுத்தாங்கன்னா கிரெடிட் சேல்ஸு இதே மாதிரி கொடுத்து பர்ச்சேஸ் கொடுத்தா கிரெடிட் பர்ச்சேஸ் ஓகேங்களா இது மைண்டில் வச்சுங்க இதுதான் வந்து இந்த வவுச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இது நீங்கள் கீழே சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் இந்த சம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பில் முடியாது ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கும் அது ஒன்று ஒன்றுத்தையும் நான் போட்டே வரேன் அதை செக் பண்ணிட்டே வாங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிட்ட இருந்து சேல் ரகுராம்க்கு சேல் பண்ணியிருக்காங்க மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஐம்பது நாள் கிரெடிட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எப்பவுமே எந்த ஒரு புது சாப்டர் வந்தாலே கண்டிப்பாக எஃப் லவனில் போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் ஸோ மினிமைஸ் பண்ணுறேங்க இதில் வந்து டாலி அப்படின்ற பார்ட்குள்ளே போயிடுங்க ஸோ உங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணிங்க இதில் எஃப் லெவன் எஃப் லெவனில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்குள்ளே போங்க அதில் அக்கௌண்ட்ஸ்லேயே அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் தான் இன்வென்ட்ரி கிடையாது அக்கௌண்டிங் ஃபீச்சர்லேயே அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்னு போட்டிருக்கோம் அதில் மெயின்டைன் பேலன்ஸ் பில்வைஸ் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை மட்டும் எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுங்க கொடுத்து முடிச்சோடே ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு இஸ் அந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துட்டு அக்கௌண்டிங் வச்சக்குள்ளே போங்க கொஸ்டின் என்னது பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி செவன் என்ன கொடுத்துருக்காங்க இதுதான் முதல்ல ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் நான் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி போட போகிறேன் ஸோ என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவனில் ஒன் நைன் டூ தௌசண்ட் சிக்ஸில் கம்பெனி மேட் டுவென்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க யார் பேருக்கு ரகுராம் பேருக்கு இப்போ நம்ம எது யூஸ் பண்ணணும்னா கிரெடிட் சேல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் கிரெடிட் சேல்ஸ்க்கு எஃப் எயிட் அப்படின்னு கொடுங்க எஃப் எயிட் கொடுத்தோன்னே கிரெடிட் சேல்ஸை சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ண முடித்த உடனே அங்கே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டே வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் வி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஸ்டெப் நம்பர் த்ரீயில் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சூஸ் பண்ணியாச்சு செகண்ட் ஸ்டெப்பு சூஸ் பண்ணியாச்சு தேர்ட் ஸ்டெப்பில் எஃப் எயிட் இட் வில் ஷோ த்ரீ ஆப்ஷன்ஸில் கேஷ் சேல்ஸ் அதெல்லாம் கொடுத்தாச்சு க்ரெடிட் சேல்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் வீட்டு கொடுத்துருக்காங்க சார் என்ன சார் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேமில் தானே போட்டிருக்கோம் இது என்ன சார் கண்ட்ரோல் வி திரும்பி பண்ண சொல்கிறாங்கன்னா நல்லா நாகம் வச்சுங்க க்ரெடிட் சேல்ஸு கிரெடிட் பர்ச்சேஸ்லாம் போடும்போது கம்பல்சரியாக நீங்கள் அக்கௌண்டிங் மோடில் தான் போட்டாகணும் அப்போ தான் அந்த என்ட்ரி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அதை வந்து நீங்கள் இன்வாய்ஸ் மோடில் போட்டிங்கன்னா வராது ஸோ அப்போ மறுபடியும் கண்ட்ரோல் வீ கொடுத்திங்கன்னா இப்படி சேஞ்ச் ஆகிடும் இப்படி வந்ததுக்கப்புறம் எஃப் டுவெல் போங்க அதில் சிங்கிள் என்ட்ரி மோடில் நோ கொடுத்துருங்க பழையபடி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி திரும்பி அதுக்கப்புறம் யூஸ் கிரெடிட் டெபிட்டில் எஸ் கொடுங்க இது கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக வந்துடும் இதுதான் வந்து கிரெடிட் சேல்ஸில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இதே மாதிரி தான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும் ஏன் அவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இது வந்து ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து என்ட்ரி மட்டும் போட்டு போகிறது இல்லை இது வந்து அவுட் ஸ்டாண்டிங் செக் பண்ணி பார்க்கணும் அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் பண்ண சொல்கிறாங்க அது பார்க்குறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்க்ரீன் அவ்வளோ தான் அது ஒரு ஒரு ஸ்டெப்பை தஞ்சனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ தான் ஸோ ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸை எஃபெக்ட் கொடுத்து சூஸ் பண்ணிட்டீங்க சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேட்டு மாற்றுங்க டேட் என்னென்னா ஒன் நைன் அப்படின்றது டேட்டை முதல்ல மாற்றிடுங்க அப்புறம் கண்ட்ரோல் வி கொடுங்க அதுக்கப்புறம் எஃப் டுவலில் போயிட்டு சிங்கிள் என்ட்ரி மோடு வந்து நோ கொடுத்துருங்க அப்புறம் டெபிட் கிரெடிட்டை வந்து எஸ் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ இது வரைக்கும் முதல்ல பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போது யார் பேரில் போட போகிறோம் ரகுராமில் போட போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஒன் எயிட்டி எயிட்டில் திருப்புங்க ஒரு முக்கியமான சாப்டர்ன்றதுனால கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ட்ரி போடுறதுக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் பண்ண சொல்கிறாங்கன்னா ரகுராம் போட சொல்கிறாங்க ஸோ இப்போ ரகுராம் அப்படின்றது இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்புறம் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தட் இஸ் என்ன ஷார்ட்கட் கீ அந்த ஷார்ட்கட் கீ கொடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களை ஒர்க் பண்ண முடியும் ஸோ கண்ட்ரோல் தட் இஸ் ஆல்ட்டு சி கண்ட்ரோல் சி கிடையாது ஆல்ட்டு சி ஆல்ட்டு சி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும் இதில் மிஸ்டர் ரகுராம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க ஓகேங்களா போட்டு முடிச்சுட்டு என்ட்ரு பண்ணுங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ நம்ம சன்றி எது கீழே போடணும் அப்படின்னா சன்றி டெப்டாஸ் கீழே போடணும் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம சேல்ஸ் போடுறதுனால சண்ட்ரி டேட்டாஸ் கீழே போடணும் இப்போ எஃப் லெவனில் நீங்கள் அங்கே ஆக்டிவேட் பண்ணதுனால இங்கே மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் இருக்குல்ல அங்கே நோன் இருக்குது இந்த ஆப்ஷன் முதல்ல வராது ஏன் வராதுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ கண்டிப்பாக வரும் இது வந்தால் தான் நீங்கள் போட்ட என்ட்ரியை கரெக்ட் அர்த்தம் இங்கே ஒய் அப்படின்னு கொடுக்கணும் அப்போ இது வரல என்ன பண்ணணும் எஃப்ல ஒன்லில் போய்ட்டு அக்கௌண்டிங் ஃபீச்சரில் மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் எஸ் கொடுத்துட்டு இங்கே வரணும் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் டிஃபால்ட் கிரெடிட் பீரியட்னு காமிக்கும் இப்போ டிஃபால்ட் கிரெடிட் பீரியட்னா என்ன மீனிங்னா இப்போது நம்ம இந்த சம்மில் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்க அது நீங்கள் அடுத்த சம் கூட பார்த்துங்க ஸோ ஃபிஃப்டி டேஸ் கிரெடிட்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஃபிஃப்டி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நம்ம ரகுராம்க்கு எப்போ என்ட்ரி போட்டாலும் ஃபிஃப்டி டேஸ் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும் அதெல்லாம் எப்பவுமே என்ன பண்ணணும் இங்கே கொடுக்கக்கூடாது இங்கே கேட்கும் டீஃபால்ட் ரெடி பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் இங்கே எதுவுமே கொடுக்காதீங்க கொடுக்காம என்ட்ரு பண்ணிட்டே வந்துடுங்க அங்கே நோனே கொடுத்துருங்க அங்கே வந்து டிஃபால்ட் கேட்டால் கூட எதுவும் கொடுக்காமல் விட்டுருங்க நோன் கொடுத்துருங்க ஜஸ்ட் அப்படியே சேவ் பண்ணுங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்து முடிச்சோன்னே இங்கே அமௌண்ட் இருக்குங்களா எவ்வளோ அமௌண்ட்டு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆல்ரெடி புக்குலேயே கொடுத்துருந்தாங்க தேர்ட்டி சௌன் போட்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது இந்த ஸ்க்ரீன் வருதுங்களா இந்த ஸ்க்ரீன் வந்ததுன்னா நீங்கள் போட்டது கரெக்ட்னு அர்த்தம் இந்த ஸ்க்ரீன் வரலாம் நீங்கள் போட்டது தப்புன்னு அர்த்தம் அப்போ அங்கே ஆக்டிவேட் பண்ண அதுதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைனாக கொடுத்துருக்கோங்க அதான் ரீசன் நீங்கள் அந்த ஸ்டெப்பு வந்ததுன்னா ஓகே ஃபைன் இப்போ நியூ ரெஃபரென்ஸுன்னு கொடுத்தோன்னே என்ட்ரு பண்ணுங்கள் அங்கே வழக்கமாக நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் தான் இங்கே காமிக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு காமிக்கும் நமக்கு நம்பர் போட்டோன்னா கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி என்ன பண்ணுங்கள் அந்த அந்த ப்ராடக்டோட பேர் போடுங்க என்ன ப்ராடக்ட்டை நமக்கு கடன் கொடுக்குறோம் டிவிஎஸ் எப்சன் பிரிண்டர் தான் போடுறோம் அப்போ இந்த இடத்துல கேப்ஸ்னால் கேப்ஸ் அதெல்லாம் போட்டு டைப் பண்ணிங்க ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸஸ் செகண்ட் லெட்டர் கேப்ஸ்லாம் வராது நீங்கள் தான் ஷிஃப்ட்டு போட்டு அடிச்சு பண்ணணும் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ ஒன் நைனில் ஆரம்பிச்சிருக்காங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஒன் நைனில் ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டி டேஸ் கொடுத்துருக்கோம் ஃபிஃப்ட்டி டேஸ் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ்னு உங்கள் புக்கில் இருக்கும் அதுவும் பார்த்துங்க இங்கேயும் அதான் வரும் இதுவே கேல்குலேட் பண்ணணும் நம்ம எதுவும் கேல்குலேட் பண்ணி டேட்டெல்லாம் ஆபத்துக்க வேண்டாம் ஒன்று ஒன்பதுன்னு போட்டாச்சு அதான் டேட்டு ஸ்டார்டிங் டேட்டு அதுலேருந்து கரெக்டாக ஐம்பது நாள் அப்போ என்றைக்கு டியூ டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஆறுன்றதான் டியூ டேட் அன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்றத அது மீனிங் இப்போ கொடுத்து நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் மறுபடியும் என்டர் கிரெடிட் கேட்குது கிரெடிட் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னது சேல்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க சேல்ஸுன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் திரும்பியும் நேம் ஆஃப் ஐட்டம் கேட்குது ஸோ நேம் ஆஃப் ஐட்டம் என்னது டிவிஎஸ் எப்சன் பிரிண்டர் ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ இதில் கொடுக்கும்போது என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எப்சன் பிரிண்டரில் ட்ராக்கிங் நம்பர்லாம் கேட்கும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துடணும் கொடுத்து குடோன் குடோன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் லொக்கேஷன் ஸோ மெயின் லொக்கேஷனை கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால் த்ரீ ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு டென் தௌசண்ட் போட சொல்கிறாங்க ஸோ டென் தௌசண்ட் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் என்டர் ஸோ என்ட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுங்க மறுபடியும் என்டர் மறுபடியும் அந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கேட்குது மறுபடியும் என்ட்ரு பண்ணால் கீழே வந்துடும் ஸோ இவ்வளோ தான் வந்து என்ட்ரி அப்போ இந்த தேர்ட்டி தௌசண்ட் டெபிட்டும் இந்த தேர்ட்டி தௌசண்ட் கிரெடிட்டும் ஈக்குவலாக மேட்ச் ஆகிடுச்சி முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துரும் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி அவ்வளோதான் சிம்பிள் தான் என்ன புதுசாக இந்த நியூ ரெஃபரன்ஸ்னு ஒன்று புதுசாக வந்துருக்குது அவ்வளோதான் இது ஒன்று தான் இது ஒன்றுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே போய் ஆக்டிவேட் பண்ணுறோம் இந்த ரகுராம்னு இங்கே க்ரியேட் பண்ணும்போது அந்த மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும் அது கொடுத்தாதான் இந்த ஆப்ஷன் வரும் இது எந்த மோடில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டிங் ஆர் வவுச்சர் மோடில் தான் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணி கண்ட்ரோல் கண்ட்ரோல்வி கொடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் அந்த எஃப்டுவல்ல போய்ட்டு சேஞ்ச் பண்ணி கான்ட்ராக மாற்றிட்டு கொண்டு வரணும் சிங்கிள் என்ட்ரி மோடும் டெபிட் கிரெடிட்டை வந்து எஸ் கொடுத்துட்டு பண்ணணும் அவ்வளோதான் இதான் மெத்தட் இது இதை சேவ் பண்ணிங்க இப்போ சேவ் பண்ணி முடிச்சிட்டிங்க ஓகே ஃபைன் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து எங்கே சார் இப்போ செக் பண்ணுறது இப்போ எங்கே போய்ட்டு நம்ம போட்டிருக்க பேலன்ஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கா இல்லை நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேக்குள்ளே போங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதில் அவுட்ஸ்டாண்டிங்குள்ளே போங்க ஸ்டாண்டிங்கில் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவபிள்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பொருள் விற்றுருக்கோம் ஸோ நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே ஸோ ரிசீவபிள்ஸ் போங்க அங்கேயே மேலேயே வெளில போட்டிருக்கு பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஹெட்டிங் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே ரிசீவபிள்ஸ் அப்படின்னு போங்க அதில் போனீங்கன்னா அதில் ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம யார் இது பண்ணியிருக்கோமோ அதான் சப்போஸ் இதில் வந்து ஒரு மூணு நாள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் போட்ட அந்த சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேறு ஏபிசி ஏதாவது கம்பெனி மாதிரி ஏதாவது காமிச்சதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியில் மெயின்டைன் பேலன்ஸஸ் எஸ் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸஸில் அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே அப்படி காமிக்கும் ஸோ இதை ஸ்க்ரீன் வந்துடுச்சு ஆல்ட் எஃப் ஒன் கொடுங்க அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கீழே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் இப்போ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க முடிஞ்சிச்சு டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் டேட்டை தப்பாக போட்டிருந்தீங்கன்னா எப்போ கிரெடிட்ன்றதே தெரியாமல் போயிடும் ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டேட்டு வைஸாக இப்போ நான் மாற்றி பார்க்க போகிறேன் பேஜ் நம்பர் ஒன் நைன் த்ரீல கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க முதல்ல ஆல்ட் எஃப் டூ கொடுத்துருங்க ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயும் போடலாம் அப்படின்னா இதோடய ஸ்டார்டிங் டேட் எப்போது நீங்கள் எப்போ டேட்டில் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள் ஒன் நைன் டூ தௌசண்ட் சிக்ஸுன்னு போடலாம் இல்லை ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸுன்னு போட்டிங்கன்னா என்னெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் காமிக்கும் ஒன் நைன் போட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் தான் காமிக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் வர எதுவும் கிடையாது ஸோ டூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எக்ஸாக்டாக எப்போ முடியுது டுவெண்ட்டி ஒன் டென்னில் தான் முடியுது என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் பார்ட்டி நேம் இது டீட்டெயிலாக வர்றதுக்கு ஆல்டிஎஃப் ஒன்று நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் டிவிஎஸ் செப்சன் பின்னு கொடுத்துருக்கோம் பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ காமிக்குது தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு காமிக்குது டியூ ஆன் அப்படின்றது என்னைக்கு டியூ டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸு நம்ம எப்போ டேட் போட்டிருக்கோம் அன்றைக்கி டேட் தான் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் டூ தௌசண்ட் சிக்ஸ் இங்கே ஓவர் டியூ பை டேஸ் அப்படின்றது எவ்வளோ பாருங்கள் ஜீரோ அது ஜீரோன்றது வந்து டேன்னு காமிக்க முடியாது அது காமனாக போட்டிருக்கிறதுனால டேஸ் தான் வரும் அவங்க ஜீரோனு வந்திருக்கு இப்போது அப்போ இன்றைக்கி வரைக்கும் பெண்டிங் எதுவும் கிடையாது தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆல் டெஃப் டூ தரேன் சேம் டேட் என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி ஒன்னுக்கு பதிலாக டுவெண்ட்டி டூ டென் போட்டு என்ட்ரு பண்ணுறேன் என்ன கருங்க ஓவர் டியூ பை ஒரு நாள் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க மறுபடியும் ஆல்ட் ட் எஃப் டூ கொடுக்குறேன் என்ட்ரு பண்ணுறேன் டுவெண்ட்டி ஒன் டென்னுக்கு பதிலாக தேர்ட்டி ஒன் டுவெல்னு போட்டு என்ட்ரு பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் அப்போது டேட் வந்து டியூ ஒன் வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் தான் ஆனால் அது தவிர எழுபத்தி ஒரு நாள் அதிகமாக போயிருக்கு அதுதான் ஓவர் டியூ பை டேஸ் இது தான் வந்து இந்த லோனில் பேங்க்லலாம் கால் பண்ணி சார் உங்களுக்கு லோன் வந்து டிலே ஆகிடுச்சி சார் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ காசு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சி சார் நீங்கள் என்றைக்கோ கட்டணும் இன்றைக்கி அதெல்லாம் வந்து இதை செக் பண்ணி சொல்கிறது தான் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க இது ஒரு மெத்தடில் பண்ணலாம் வேறு என்ன சார் பண்ணலான்னா அதே ஆப்ஷனுக்குள்ளேயே மறுபடியும் போயிட்டு தட்ஸ் டிஸ்ப்ளேயில் போயிட்டு சேம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்ட்டு அவுட்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு ரிசீவபிள் வழக்கமாக போனீங்க அதுக்கப்புறம் லெஜ்ஜர்ன்னு இருக்கும் லெஜர்க்குள்ளே போனால் நம்ம யாருதுன்னு சொல்லி பர்டிகுலராக பார்த்துக்கலாம் ரிசீவபிள்னால் எல்லார்தும் காமிக்கும் எனக்கு லெஜ்ஜரில் ஒருத்தர் மட்டும் பார்க்கணும்னா இங்கே பாருங்கள் எனக்கு மொத்தமாக பார்க்கணுன்னா நீங்கள் ரிசீவலில் பார்த்துக்கலாம் லெஜருக்குள்ளே போனீங்கன்னா அதில் ரகுராம்னு போட்டிருக்கோம் ரகுராம் குள்ளே போனீங்கன்னா அவரது மட்டும் காமிக்கும் ஆல்டே ஃபோன் கொடுத்து டீடைல் பார்த்துக்கலாம் அதே தான் இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ சேம் ஆப்ஷன் தான் ஸோ லெஜர் அவுட் ஸ்டாண்டிங் போகும்போது ஒருத்தர் மட்டும் பார்க்க முடியும் அதுவே வந்து ரிசீபுளுக்குள்ளே போனீங்கன்னா யாரெல்லாம் நமக்கு தர வேண்டிய போனவருக்கோ மொத்தத்தையும் காமிக்கும் இது லெஜ்ஜர் நம்ம செலக்ட் பண்ணுறோம்ல ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி போகிறதுனால லெஜரில் இது ஒரு அட்வான்டேஜ் நான் இல்லை எனக்கு மொத்தமாக வேண்டாம் நீங்கள் ரிசீபிளே பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் இதுதான் வந்து ஒரு சம் போடுறதுக்கான ப்ரொசீஜர் அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை க்ரெடிட் சேல்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணியாகணும் இப்போ நம்ம பார்த்தது என்னது வெறும் நியூ ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி அப்படியே திருப்புங்க பேஜ் நம்பர் அப்படியே திருப்பிட்டே வந்தீங்கன்னா அடுத்தது ஒன் நைன்டி ஃபைவ் பேஜ் நம்பர் எடுத்துங்க ஸோ இந்த ஒன் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன் டூ லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ரிசீவ்ட் ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃப்ரம் மிஸ்டர் ரகுராம் அகெயின்ஸ்ட் த ஃபஸ்ட் பில் பை செக்குன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே அங்கே செக் பண்ணிக்கலாம் என்னது அப்படின்னு சொன்னால் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தோமோ அதை எடுத்துங்க இருந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டு ஸோ அகெயின்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆன் டூ லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் இப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ்னு இருந்து போட்டிருக்கோம் நான் திரும்பியும் சொல்கிறேன் நியூ ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் போடும்போது நம்ம யாருக்கு நியூ ரெஃபரன்ஸில் காசு நமக்கு வர வேண்டிய போனோமோ அவங்களாம் அகெயின்ஸ்ட் சொல்லுவாங்க அவங்க நியூ ரெஃபரன்ஸ் கிடையாது ஆல்ரெடி கொடுக்குறவங்க நமக்கு வந்து அகெய்ன்ஸ்ட்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா நம்ம கடன் கொடுத்துட்டோம் ஸோ கடன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவங்க ரெஃபரன்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஆகணும் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறோம் அகெயின்ஸ்ட்னு சொல்கிறோம் இது என்ன என்ட்ரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட்னு சொல்லியிருக்காங்க ரிசீவ்னா என்ன மீனிங் ஆட்டோமேட்டிக்காக ரிசீப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அந்த என்ட்ரி தான் போட போகிறோம் அப்போ என்ன பண்ணியிருக்காரு ரிசீவ்ட் ருப்பீஸ் தேர்ட்டி தௌசண்ட் ஃப்ரம் மிஸ்டர் ரகுராம் அகெயின்ஸ்ட் த ஃபஸ்ட் பில் பை செக் விச் இஸ் டெபாசிட்டட் இன் டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹிண்ட்டுன்னு கொடுத்து அவங்களே என்னது ரெசிப்ட் ஓச்சர்னு கொடுத்துட்டாங்க இது என்ட்ரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வரணும் அவ்வளோதான் அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டேலிக்குள்ளே போயிடுங்க ஓச்சர்க்குள்ளே போங்க ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண என்ன பண்ணிட்டோம் கிரெடிட் சேல்ஸுக்கு பொருளை வித்தாச்சு அவர் என்ன பண்ணுறாரு கிரெடிட் டேட் கொடுத்துருக்காரு அந்த டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவர் கொடுத்துருக்காரு எப்போ கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ் தான் கொடுத்துருக்காரு பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அப்போ டூ லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்னா அவர் தர வேண்டிய டேட் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் அக்டோபர் தான் தரணும் டுவெண்ட்டி ஒன் டென் தான் தரணும் ஒரு பத்து நாள் கழிச்சு கொடுத்துருக்கார் ஓகேங்களா ஸோ இப்போ கொடுத்து டேட்டு மாற்றுங்க டேட்டு டேட்டு டூ லெவன் டேட் ரொம்ப முக்கியமாக இதில் என்ட்ரி போடும்போது ஸோ அது கரெக்டாக பார்த்துங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிரெடிட் தான் காமிக்கும் மிஸ்டர் ரகுராம் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் ரகுராம் கொடுத்து என்ட்ரி பண்ணுங்கள் அங்கேயே கீழே தேர்ட்டி தௌசண்ட் காமிக்குதுங்களா இதுதான் அட்வான்டேஜ் இதில் ஏன்னா இதுவும் என்ன டைப்புனால் கிரெடிட்டில் தான் காமிக்கும் டெபிட்டில் தான் வரப்போது ஃபஸ்ட்டு கிரெடிட்டில் காமிக்கணும் முதல்ல ரெசிப்ட் போடும்போது கிரெடிட் தான் காமிக்கும் அப்போ இந்த கிரெடிட் சேல்ஸ் போடும்போது ரெண்டு வவுச்சர் சம்மந்தப்பட்டிருக்கு ஒன்று கிரெடிட் சேல்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்னது ரெசிப்டும் போடணும் ரெண்டு என்ட்ரி போடணும் ஸோ அப்போது அகைன்ஸ்ட் எது போடணும் ரெசிப்ட் போடணும் ஃபஸ்ட்டு போடும்போது நியூ ரெஃபரன்ஸ் போடணும் சரி ஓகே மிஸ்டர் அகராம் போட்டிருக்குங்களா என்ன கிரெடிட் அமௌண்ட்டு தேர்ட்டி தௌசண்ட் போட்டு என்ட்ரு பண்ணுங்கள் அமௌண்ட் தப்பாக போடாதீங்க என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும் இது கொடுத்ததுக்கப்புறம் அதுவே பாருங்கள் டிவிஎஸ் எப்சன் ப்ரிண்டர் சொல்லி போட்டிருக்கோம் மேலே என்ன ஹெட்டிங் போட்டிருக்கோன்னா பெண்டிங் பில்ஸ்னு போட்டிருக்கோம் இப்போ அவரே ஒரு நாலு வாட்டி வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு திருந்ததுன்னா நம்ம நியூ ரெஃபரன்ஸில் போட்டு போட்டு வச்சுருந்தோன்னா இங்கே லைனை நாலு இது காமிக்கும் ஒன்று வந்து பிரிண்டர் வாங்கியிருக்காரு ஒன்று வந்து மவுஸ் வாங்கியிருக்காரு ஒன்று வந்து கீபோர்டு வாங்கியிருக்காரு ஒன்று வந்து கம்ப்யூட்டர் வாங்கியிருக்காருன்னு லைனாக இங்கே காமிச்சிட்டே வரும் அதில் எந்த பில்லை நீங்கள் க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பில்லை க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஒன்று தான் வாங்கிக்கிறதுன்னு ஒன்று தான் காமிக்குது இதுதான் பெண்டிங் பில்ஸ் இது கொடுத்தோடனே பாருங்கள் அதுவே அந்த டேட்டு காமிக்கும் எப்போ தரணுன்ற அந்த டேட்டு காமிக்குது அமௌண்ட் காமிக்குது எல்லாமே ஓகே ஃபைன் இப்போ முடித்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் டெபிட் டெபிட்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிரெடிட்டில் வந்து ரகுராம் அப்படின்னு பண்ணிட்டீங்க டெபிட்டில் என்னென்னா ஒரு கேஷாக கொடுக்கல என்ன கொடுத்துருக்காரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காரு அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் அதே தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அதுவே வந்துடும் என்டர் இது பேங்க்குன்றதுனால இங்கே செக் நம்பர் காமிக்குது மறுபடியும் என்டர் மறுபடியும் என்டர் அது கொஞ்சம் ஸ்பீக்கர் இதுனால மாதிரி இருக்குது ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுமானு கேட்குது எஸ்ஆர் நோன் இருக்குது ஸோ ஏ கொடுத்து சேவ் பண்ணிங்க இல்லை என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே போய் பார்த்தீங்க டிஸ்பிளே அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ் இங்கே பாருங்கள் எதுவுமே இருக்காது டேட்டு ரெஃபரன்ஸ் நம்பரு பார்ட்டி நேமு பெண்டிங் அமௌண்ட்டு டியூ ஒன் ஓவர் டியூ பைடியஸ் அவ்வளோதான் ஸோ இங்கே பிளாங்காக இருக்கும் நீங்கள் என்ன டேட்டில் போட்டு இங்கே மாற்றினாலும் இந்த இடத்துல எதுவுமே காமிக்காது தேர்ட்டி ஒன் த்ரீனா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு தர வேண்டிய பணம் ரூபா கொடுத்துட்டாரு அப்போ இங்கே பெண்டிங்கில் வந்து பேலன்ஸ் வெளில வந்துடும் ஓகேங்களா சரி இப்போது எலஜருக்குள்ளே போங்க ரகுராமில் பாருங்கள் அதுவும் எதுவும் இருக்கேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எதுக்கு நான் திரும்பி இங்கே வந்திருக்கேன்னா ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இது பிளாங்காக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதுவும் கடனே வர வேணேன்னா அர்த்தம் இதில் லைனாக காமிச்சதுன்னு வச்சுங்களேன் அப்போ நிறைய கடன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இதான் வந்து அந்த நமக்கு தர வேண்டிய பணம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் இது கரெக்டாக பார்த்துக்கணும் சேம் இதே மாதிரி தான் டிட்டோ உங்களுக்கு கிரெடிட் பர்ச்சேஸும் இதே மாதிரி தான் அதை நெக்ஸ்ட்டில் சொல்லித்தரேன் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் பாருங்கள் கிரெடிட் சேல்ஸில் மூணு ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி செவனில் ரெசிப்ட் ட்ரான்சாக்ஷனும் மூணு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் தென் தேர்ட் ஸோ மூணு கொடுத்துருக்காங்க இதில் எல்லா என்ட்ரியும் போடுங்க கிரெடிட் சேல் ட்ரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு போடுங்க செகண்ட் போடுங்க தேர்டும் போடுங்க ரெசிப்ட் ட்ரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் போடுங்க தேர்ட் போடாதீங்க நான் தேர்ட் ஏன் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேர்ட் என்ட்ரி மட்டும் போடாதீங்க தேங்க்யூ fully air conditioned and 100% complete educational center adanalada result 100%